Hello guys, this is from Oja's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Hello guys, this is from Oja's channel. பே இருக்கா? பே இல்லையா? இப்போ நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா லம்பா பெகின் இந்த காலேஜ் பத்தி பேசிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் நிறைய விதமான கதை இந்த காலேஜ் பத்தி சொல்லிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போலாம். அந்த காலேஜ் போற பாதை ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே வந்தோடனே உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ். இந்த காலேஜை வந்து முழுசாக கட்டி முடிக்கலை. ஸோ கட்டிட்டு இருக்கிறப்பே வந்து இந்த காலேஜ் அப்படியே கைவிடப்பட்டுருச்சு. எதுனாலன்னு சொல்லி யாருக்குமே தெரில. ஆனால் இந்த காலேஜ் பற்றி நம்ம கேட்டோன்னா எல்லாருமே அதை பற்றி சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அப்படி இந்த காலேஜில் என்ன தான் இருக்கு, நம்ம இன்றைக்கி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்ததில் இது ஒரு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என் காலி எல்லாம் ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. நாங்கள் வந்து போன இடத்துல இதுதான் கொஞ்சம் வேஸ்டான இடம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் காலெல்லாம் பார்ப்போம். உள்ளுக்கு போய் இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்ப்போம். கால் உள்ளுக்குள்ளுக்கு போயிட்டுருக்கு, நான் கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. நிறைய முள்ளு செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே வந்து ஸ்க்ரெச்சஸ் ஆகிருக்கு. சரி ஓகே, இப்போ வாங்க போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இஎம்எஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எதுவும் பட்டன் இல்லை. சம்டைம்ஸ் அது வந்து அப்படி போகிறனால நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாங்கள் தான் எதுவும் பட்டன் தட்டுறோன்னு. இல்லை, வேறு எதுவும் பட்டன் இல்லை, இதுதான் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ பின்னாடி ஒன்றுமே இல்லை, இங்கே பார்த்துங்க. ஓகே, அண்ட் இது வந்து இப்போ வந்து க்ரீனில் தான் தெரியுது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஹெனுஷா தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? இங்கே ரொம்ப சத்தம் கேட்டுச்சுக்கா. ஸோ இது வந்து டாய்லெட் நினைக்கிறேன், அந்த கான்செப்டில் கட்டியிருக்காங்க. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் இருக்குது. இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குதுன்னா இங்கே இருக்கிற இந்த சோலுக்கு நாங்கள் வர்றது பிடிக்கல. இங்கே அந்த ஸ்மெல் அடிக்குது. Ha 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 ha
ஹென்ஷாவும் இன்னொரு க்ரூமேட்டும் அந்த இடத்துல இருந்தாங்க. அண்ட் அங்கே ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ நானும் அங்கே போயிட்டு நின்று பார்த்தேன். உண்மையாக அங்கே ஒரு ஸ்மெல் அடிச்சிச்சு. ஆனால் என்ன ஸ்மெல் சொல்லி எங்களுக்கு அப்போ தெரியல. சம்மதமே இல்லாத இடத்துல எப்படி திடீர்னு இந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு மொதல் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. சரி ஆனால் நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம மற்ற இடத்த உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சிச்சுங்க, கிரீன் டு ரெட் போனுச்சு. அப்போ எங்களுக்கு ஒன்றும் தோணலை. அப்போ கூட நாங்கள் நினச்சோம் அங்கே நடமாட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தோம். ஆனால் நைட் எங்களுக்கு நடந்த விஷயத்த வச்சு தான் அங்கே கண்டிப்பாக நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கே வந்தோம். நைட் என்ன நினச்சின்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து மேலே ஃப்ளோருக்கு எப்படி போகிறது, ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி அங்கே தேடிக்கிட்டு இருந்தோம். கஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போக முடியல, இந்த சைட் வந்து இதில் ஏறி தான் போனோம். பட் ஆனால் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியோ மேலே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சி மேலே ஏறியாச்சு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிளாஸ் ரூம். இது ஒரு அழகான காலேஜாக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. இங்கே எக்கோ கேட்கும்டா, ஏ சத்தம் கேட்குது நிஷா. திடீர்னு வெளியே சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் வெளியே போய் பார்த்தா ஒரு சத்தமும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்டில் கேட்டிருக்காங்கன்னா வாஷ்ரூமு, இதெல்லாம் கிளாஸு. இந்த காலேஜ் கட்டியிருக்கலாம். இங்கே இருக்கிறவங்களே இந்த காலேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்காம இருந்திருப்பீங்க. நீங்கள் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கான்செப்டில் தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. நினைக்கிறேன் அது வந்து பார்க்கிங் லாட்னே தானே. இது பார்க்கிங் லாட் தான். கைஸ் நம்ம காமிச்சிருப்போம் இந்த சைட்லாம். ஒன்று ரியலைஸ் பண்ணிங்களா, இந்த காலேஜ் வந்து உண்மையாகவே ரொம்ப பெருசு. நான் இருக்குது வந்து இந்த காலேஜில் ஒரு பகுதியில் தான் இருக்கேன். பட் ஆனால் அந்த சைட்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அந்த சைட் காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கிட்ட வந்து நானும் கேமராவில் பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த இடத்துல இது இருக்கு, இந்த வியூ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். முன்னுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா நான் பேசிட்டு பின்னாடி வரப்ப அங்க ஒரு குழி இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கல. தவறுதலா அதுல காலை வச்சு நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் கீழே விழுந்திருப்பேன். பட் ஆனா அங்க நாங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டோம், எப்படியும் வந்து இன்னொரு கால்ல பேலன்ஸ் பண்ணி நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம். நான் நினைச்சேன் என்னோட காலுக்கு ஒரு அடியும் படல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா நான் நடக்கிறப்ப எனக்கு எந்த வலியும் இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல. லைட்டா வலி இருந்துச்சு, பட் ஆனா அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா நான் நினைக்கல எனக்கு வந்து கொஞ்சம் அடி வந்து கொஞ்சம் கூடுதலாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. வீட்டுக்கு போயிட்டு ஷூ கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ரியலைஸே பண்ணேன். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோவை நாங்கள் எடுத்தோம். என் கால் வந்து உண்மையாகவே சரியான வழி. அந்த வழி வந்து இதில் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை, உண்மையாகவே சரியான வழி. எனக்கு வந்து நடக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஆக மேலே போயிட்டு இருக்கோம். ஏன்னா லிட்ரலி எல்லாமே ஒரே கான்செப்டில் தான் இருக்கு. வாங்க
அப்படி என்னதான் இங்க மேல இருக்குன்னு பாப்போம். நாங்க நினைச்சோம் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லைன்னு, ஆனா நடந்தது டாப் வியூல இருந்து பாக்குறப்ப ரொம்பவே அழகா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் எல்லாரும் பாத்திருப்பீங்க, எங்களை மாதிரி தான் நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னடா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நாங்களும் அந்த டைம் அங்க அதுதான் நினைச்சோம். இவங்க எல்லாரும் இதை பத்தி பேசுறது தயங்குறாங்களே, பட் ஆனா அங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு போய் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. அங்க எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள இருக்கிற ஒருத்தருக்கு, எங்களோட ஒன் ஆஃப் க்ரூமேட்க்கு என்ன நடந்துச்சுன்னா, அவரு குளிச்சுட்டு வந்தாரு. ஸோ வந்துட்டு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி முதுகு ரொம்ப எரியுது, என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இங்க இருக்கு, நீங்க பாருங்க. சீரியஸா எங்களுக்கு ஐடியாவே இல்ல அது என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு மாதிரி, இந்த சீட் அவ்வளவு ரெட்டிஷா இருக்கு, அண்ட் சைட்லயும் அப்படிதான் இருக்கு. நாங்க மோது நினைச்சோம் ஏதாச்சும் கீறி இருக்குமோ அப்படின்னு. சரி, நாங்க அந்த டைம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் கீறி இருக்கும், ஏதாச்சும் அடிபட்டிருக்கோம், நம்மளுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா அந்த நைட்டே அவருக்கு என்ன ஆனிச்சுன்னா, என்ன சொன்னா, நீங்க வர வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க வீட்டுல, நம்ம வந்து மேபி பாப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து நம்ம பாக்கலாம், இல்லைன்னா நம்ம கிளினிக் போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டோம். ஆனா கொஞ்ச நேரம் சேர்ந்து பாத்தீங்கன்னா, அவரோட ஒரு கண்ணு மட்டும் அப்படி ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு ஒரு பக்கத்து வேற, இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, ஒரு கேள்விக்குரியவே தான் இருந்துச்சு. நீங்க அதை பாருங்க. இங்க நாங்க அந்த கண்ணை பாக்குறதுக்கே அவ்வளவு பயந்தோங்க. எங்களுக்கு சீரியஸா அந்த கண்ணை பாக்குறதுக்கு கூட அந்த சக்தி இல்ல, ஏன்னா அவ்வளவு ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகுறத நாங்க பாத்துட்டோன்னே, நாங்க என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா, நேரா கிளினிக் போயிட்டோம். சோ கிளினிக் போயிட்டு வந்து ஒரு ஒன் டே ரெஸ்ட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் டோட்டலி ஓகே ஆயிட்டாரு. எங்களுக்கு நடந்தது இப்ப வரைக்கும் நினைச்சு பார்த்தா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு. உங்களுக்கு இத பத்தி ஏதாச்சும் தெரியுமா? எபிசோட் டூல வெறும் காலேஜ் பத்தி தாங்க, ஆனா எபிசோட் த்ரீல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடந்தது. என் உள்ள எப்படி இருக்கு, சத்தம் கேக்குது வேற, என்ன சத்தம், காடி எடுங்க, காடி வேகமாடுங்க, சைட்ல அங்க முன்னுக்கு எதோ இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாத்துக்கும் இந்த எபிசோட் 2 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எப்பயும் போலதான் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. பாய் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல் எபிசோட் 3 விரைவில்.